இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவடியை பணிந்தும் சுத்தமான வாய்ப்பை அழிந்த எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவடியை பணிந்தும் மாணிக்க வாசக பெருமானின் திருவடியை பணிந்தும் வல்லல் பெருமானாரின் மலரடியை பணிந்தும் என் அன்னையின் பொற்பாதங்களை பணிந்தும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வழகிய இயற்கை சூழலிலே அடியவர்கள் யாவரும் ஒன்று கூடி நம்ம வந்து நாளைக்கு இரண்டாம் முறையாக திரு வாசக தீட்சை பெற்றுக்கொள்ளும் நற்பேரை பெறப்போகிறோம். இங்க வந்து நாம இவ்வளவு வசதியா இந்த இடத்துல நாம இருந்து என்ன பண்றோம், எவ்வளவோ அடியார்களுடைய உழைப்பு செய்து நாம அதுக்காக நாம நன்றி சொல்லணும். கண்டிப்பா இந்த மாதிரி சுத்திகரம் செய்து சமையலுக்கெல்லாம் உதவி செய்த எல்லா அடியார்களுக்கும் அடியார்களின் சார்பாக நன்றி. நன்னால் பொன்னால் திருநாள் என்று கூறிக்கொள்வதில் மிகவும் ஆனந்தப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது சத்திய வாக்கு. திருவாசகத்தின் உயரிய நோக்கம் உலகத்து உயிர்களெல்லாம் உயிரி பெறுந்தகையால் ஆன்மீக கையேடாக அருளப்பட்டதே திருவாசகம். அப்படிப்பட்ட புகழ் பெற்ற திருவாசகத்தை தந்து அருளிய மாணிக்க வாசக பெருந்தகையின் 51 பதிகங்களும் நாம் உணர்வால் உணர வேண்டிய ஓர் உணர்வு. அந்த உணர்வில் தோய்ந்த உயிர் உருகும் நிலையை எழுதி அந்த பேரிட்டம் பெறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. உதாரணத்திற்கு நம் நந்தவனத்தின் ஊடே நாம் நடந்து செல்லும் பொழுது தென்றல் கவழ்ந்து வர அங்கே இருக்கும் பல பூக்களின் நறுமணங்களை நாம் ஒன்று சேர ஒரு சேர ஆனந்தமாக அனுபவிப்பது போல திருவாசகத்தின் ஒவ்வொரு பாடல்களிலும் மாணிக்க வாசக பெருந்தகையின் உணர்வு பூ நறுமணம் பரப்பிக் கொண்டிருக்கின்றது. இதுல நாம் அந்நந்தவனத்தில் நாம் முகரும் நறுமணமானது எல்லைக்குட்பட்ட ஆனந்தம். அந்த இடத்துல நாம் இருந்தாதான் அந்த நறுமணத்தை முகர்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அந்த எல்லைக்கு அந்த பக்கம் வந்துதான் அந்த நறுமணத்தை நுகர முடியாத இந்த இன்பத்தை நுகர முடியாது. ஆனால் மாணிக்க வாசக பெருந்தகையின் உணர்வு பூ உலகெங்கும் பரவுகிறது. இந்த உயிர்கள் உலகத்து உயிர்களையெல்லாம் உயிர்த்த நறுமணம் பரப்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த சிவபுராணத்திலே கடைசியில ஒரு வார்த்தை வரும், சொல்லியா பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. அப்படி நாம பொருள் தெரிந்து நாமும் அனுபவித்துக்கொண்டோம் என்றால் வாசகத்தை பற்றி வல்லல் பெருமானும் பாடுகிறார். மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் உன்னொரு வேகத்துக்கு இணையாக செயல்படக்கூடியவை என்பது சித்தர்கள் கண்ட உண்மை. அப்படி வான்வெளியோடு ஒளியாக கலந்து உள்ள வாசகரின் பாடலை நாமும் ஊன் கலந்து உயிர் கலந்து பாடினால் அந்த அவ்வருள் அனுபவத்தை நாமும் பெறலாம். பிரிதொரு இடத்திலே வந்து ராமலிங்க அடிகள் சொல்லும் பொழுது மாணிக்க வாசக தாம் அடைந்த மெய்ப்பாட்டு உணர்வை திரு வாசகமாக பாடினார். அதை மனமொன்றி படிக்கும் அடியவர்கள் அனைவரும் அதே மெய்ப்பாட்டு உணர்வை பெறுவர் என உறுதியளிக்கிறார் வள்ளல் பெருமானார். அதை ஒரு பார்த்து மறுமொழி
மாணிக்க வாசக நின் வாசகத்தில் ஒரு மொழியே என்னையும் என் உடையவனையும் ஒன்று விற்று தருமொழியா என்னை இனி சாதகம் ஏன் சஞ்சலம் ஏன் குருமொழியை விரும்பி அயல் கூடுவதே கூறுவியே திருவாசகத்தில் ஒரு வாசகம் நம்மையும் நம் தலைவனையும் ஒன்று விற்று தரும் என்னும் நம்பிக்கையிலே திருவாசகத்தை நாம் அனுபவமும் பொருள் அனுபவமும் கிடைத்து வருகின்றது என்பது அனுபவ உண்மை. எப்படி இந்த உடல் என்னும் பாண்டம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வந்து நாம் எப்படி வீணை கழித்துக் கொண்டிருக்கிறோம், அதன் உண்மையான பயன்பாடு என்ன என்பது பற்றி இப்போது அம்மா தான், அம்மாவுடைய கருத்துக்கள் தான் எல்லாம் வரும். மானிட பிறவி கிடைத்தற்கு அரிய பிறவி. பெரும்பாலானோர் காலத்தை எப்படி வீணாக கழிக்கிறோம் என்று பற்றி கூறியது கடுவளை சித்தரின் பிரபலமான பாட்டு. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமை குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி அதை கூட்டாடி கூட்டாடி போட்டுடைத்தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. சீவன் இறைவனிடம் வேண்டி பெற்ற உடனே இந்த பூமியில வந்து மனுஷனாக பிறக்கிறான். ஆனா இந்த உடல் எண்ணம் தோண்டியை சரியான காரண புயவன் அதாவது இறைவன் நம்மளுக்கு இது பரிசாக கொடுக்கிறான். ஆனா இந்த நம்ம உடல் கிடைத்தவுடன் இந்த உலகாயர இன்பத்திலேயே நம்ம வந்து மனம் துணைத்து கண்ணு மண்ணு தெரியாமல் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான். ஆக இந்த தோண்டி கொடுப்பதுடன் அதாவது இந்த உடல் நாம கிடைத்ததோடைய நோக்கம் நிறைவேறிச்சுன்னா நிறைவேறவே இல்லை. இதையே இந்த கருத்தியை திருவாசகத்தில் உள்ள 36வது பதிகமான திருப்பாண்டி பதிகம் இந்த வர்ற கருத்தை அழுத்தந்திருத்தமாக இதே கருத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். நேரின்பவெல்லத்தில் நீந்தி கொள்ளிக்கென்ற நெஞ்சம் கொண்டியே பாரின்பவெல்லம் கொலா பரிமே கொண்ட பாண்டியனார் நீர்க்குமிழி போல நிலையில்லாத வாழ்க்கையிலே பேராசை கொண்டு பெரு வாழ்வு வாழ நினைக்கிறான். ஆசையே இறை அருளை பெற முனைவது என்பது மிகவும் அவசியமாகிறது. பஞ்ச புலன்களுக்கு எதுவெல்லாம் இன்பமாக தோன்றுகிறதோ அதில் எல்லாம் நாம் விரும்பி விரும்பி நீந்தி குளிக்கிறீர்கள். சாதாரணமாக கூட குளிப்பது இல்லை, அதை மூழ்கி ஆர்ப்பாட்டம் செய்து ஆரவாரம் செய்து அனுபவிக்கிறீர்கள். அந்த உள்ளந்தான் நமக்கு இருக்கிறதே தவிர பேரின்பத்தில் மூழ்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சிறிது கூட இருப்பதில்லை. நல்லந்தா நாம ஒரு வீட்டுல வந்து நாம சிறிது நூல் மனசு நினைச்சுட்டோம்னா சரியாக திட்டமிட்டு அதற்கு முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக கைரேகை கால்ரேகை எல்லாம் எதுவும் தெரியாதவாறு திட்டமிட்ட நேரம்படி உள்ளே புகுந்த திட்டமிட்டபடி திருடி வெளிவருவான். அந்த மாதிரி பேரின்பத்தில் பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கி குளிப்பதற்காக இறைவன் நமக்கு பார்த்து பார்த்து கொடுத்த உடல், அருள் அனுபவத்தை பெற்று வா என்று சொல்லிக் கொடுத்த உடல், இந்த உலக இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அனுபவித்துக் கொள். ஆனால் பரம்பொருளாகிய இறைவன் கொடுக்கும் இன்பமே பேரின்பம் என்பதை உணர்ந்து கொள். அதுதான் இறைவன் பூமியில் படைத்ததன் ரகசியம் அப்படிங்கிறார். அப்போ நம்ம உடல் என்கின்ற பாண்டம் எதற்காக கொடுக்கப்பட்டது, நாம் எப்படி வீணை கழிக்கிறோம் அப்படிங்கறத நாம உணர்ந்து
நாம் இறையருளை பெற முனைய வேண்டும். உலகாயது இன்பத்திலேயே நாம் திளைத்திருந்தாலும் கூட தாமரையிலே தண்ணீர் மாதிரி உலகத்திலே இருந்து கொண்டும் நாம் இறையருளை கண்டிப்பா பெறுவதற்கான முயற்சி எடுத்தால் ஒரு குருவரும் திருவருளும் குருவருளும் நமக்கு இறையப்பெற கண்டிப்பாக எல்லாரும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவன் நடுவு நிலையில் இருக்கின்றவன், பாரபட்சமற்றவன், ஒருவன் என்னும் ஒருவன். ஆனந்த மாலையில் வர கடைசி பாட்டோட விளக்க உரை, அம்மாவுடைய விளக்க உரை இருந்து நிறைய இது வந்து உங்களுடைய சிந்தை தெரியும் என்று நினைத்து எனக்கு உணர்வுக்குள் உணர்வாய் என் குரு உணர்த்த நான் இதை தேர்ந்தெடுத்தேன். நானாக தேர்ந்தெடுக்கவில்லை. நரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் திகழ்த்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பீச்சாதேட்டும் பெருந்துரையாள் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லாமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே அம்மா சொல்றது என்ன, நாம வந்து எப்பவுமே யாரையாவது பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வமும் ஆவலும் நமக்கு வந்து அதிகமா இருக்கிறதே தவிர நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எந்த விருப்பமும் இருப்பதில்லை. நாம் என்ன நினைக்கிறோம், நான் என்னை உணர வேண்டும் என்ற கருத்தில் மனமூன்றி இதையே இருவனின் இறைவனின் திருவடியில் விண்ணப்பமாக வைக்க அதை கண்டிப்பாக நமக்கு அருளி செய்வான் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. திருமந்திரத்துல திருமூலர்கள் சொல்வார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையை ஆட்சிக்க தானிருந்தானே அப்படியும் இதுக்கு முன்னாடியே வள்ளல் பெருமானா சொன்னபடி திருவாசகத்தில் உள்ள ஒரு வாசகம் என்னையும் உடையவனையும் கொன்றுவிட்டு தரும் என்கின்ற கருத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நம்மை ஈசன் ஈர்த்து ஆட்கொண்டு சிந்தைதனை தெளிவித்து நல் வழிகாட்டி நன்னெறிப்படுத்துவான் என்பது உறுதியாகிறது. அடிகளுக்கு வந்து அம்மாவுக்கு மனம் புத்தி சித்தம் அந்தகரணம் என்ற நான்கையும் மடக்கி ஒரு மேல்நிலை அனுபவங்களை பெற செய்தான். அந்த நிலையில எப்படி இருந்தது அந்த நிலை அப்படின்னா எந்தவித சலனமும் இல்லாமல், அதாவது உலகியல் மயக்கமும் அங்கே இல்லை அருளியல் மயக்கமும் இல்லாத ஒரு பேரானந்த நிலை, பேரானந்த சிவானந்த நிலையை இறைவன் அருளி செய்தான். எப்படி அருளானா, வஞ்சிக்க கூடிய மூச்சு காற்றை வஞ்சிக்காத வாசிக்காற்றாக அருளி செய்தான். அடுத்த இதுல ரொம்ப முக்கியமா அம்மா சொல்ல போற ரெண்டு விஷயம், சிந்தனை தெளிவித்தால் சிவமாகலாம், சித்தமலம் அறிவித்தால் சிவமாகலாம். அப்பா சிந்தனையிலே மலம் இருந்தா, சித்த சிந்தை தெளிவிக்காது இருந்தால் நமக்கு வந்து சிந்தை தெளியாது, சித்தத்திலே மலம் இருந்தால் தெளியாது. நம் சிந்தையிலே அடுத்தவருடைய பேச்சு சிந்தனை இருந்தால் நம் சிந்தை தெரியாது. அப்ப நமக்குள்ள நம்மை பற்றிய பேச்சு, நம்ம கிட்ட எப்பவுமே மற்றவர்களுடைய சிந்தனை பேச்சு இருந்தால் சிந்தனை தெரியாது. நமக்கு எப்பவுமே நம்மை பற்றிய பேச்சு, நம்ம பற்றிய சிந்தனை, நாம என்ன தவறு செய்திருக்கிறோம், நம்ம என்ன குற்றம் செய்திருக்கிறோம், இதிலிருந்து நாம மேல்நிலைக்கு எப்படி வருவது, நாம் அடைய வேண்டிய பதம் என்ன என்பதை பற்றி தான் நான் சிந்திச்சு பார்க்கணுமே தவிர எப்பொழுதும் மற்றவர்களுடைய குற்றங்களை ஊன்றி பார்ப்பதோ உற்று பார்ப்பதோ நமக்கு இருத்தல் கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சிந்தை தெரியாது. அப்ப சிந்தை தெளிவு நாம வந்து
நினைக்கிறோம். ஆனா வந்து இதெல்லாம் சரியும் தெரியுது நம்மளுக்கு. ஆனாலும் இதிலிருந்து நாம வெளிவர நான் வந்து தெரியுது உள்ளே இருந்து உணர்ந்தேன். சில தவறுகளிலிருந்து நான் வெளியில வந்தேன். அப்பா கண்டிப்பா வந்து நீங்க குரு மேல வந்து நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்கும். நம்ம வந்து எப்பவுமே பசின்னு போய் கேட்டா நமக்கு கொடுத்த அம்பதை நாம சாப்பிடும் பொழுது அதனுடைய ஆனந்தம் சாதாரண விஷயம் இல்ல. அதனுடைய ஆனந்தம் வந்து அலாதியானது. அந்த மாதிரி நமக்கு எப்ப வந்து அந்த மாதிரி தோணுதோ அப்ப போய் நாம நீங்க வந்து இந்த இடத்துலதான் நம்ம வெளிவருவதற்கு கண்டிப்பா அவர்கள் உதவி செய்வார்கள் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. அப்ப இந்த இடத்துல வந்து குருவருள் திருவருள் மட்டும்தான் நமக்கு துணை புரிய முடியும். சித்தத்தில் மழை விழுந்தால் தெரியாது. ஃபர்ஸ்ட் சிந்தனை தெளிவித்து சொல்லிட்டேன். இந்த மூன்று மலர்களும் ஒரு உயிர்களுக்கு இருந்தால் கண்டிப்பா நமக்கு வந்து சிந்தை தெளியா சித்தமலம் சித்தமலம் ஃபர்ஸ்ட் வந்து சிந்தனை தெளிவித்துக்கு கண்டபத்துல ஒரு பாட்டு சொல்றாங்க. இந்திரிய மயமயங்கே இறப்பத கேட்க ஆரணமாய் அந்தரமே பிரிந்து போய் அருணரகில் வீமேனை சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கு எனையாண்ட அன்னமில்லா ஆனந்தோ அணிகொல் தில்லை கண்டேனே. அப்ப மாணிக்க வாசகம் வந்து சிந்தைதனை தெளிவித்தார். அந்தந்த காலகட்டத்துல வேறு வேறு மாதிரியாக இறைவன் வேறு குரு வேறு அப்படிங்கிறது எது கிடையாது. அப்போ நம்மளுக்கு நாம குருவா ஏற்பட்டவர் கண்டிப்பா சிந்தனை தெளிவிப்பார்கள். அடுத்தது சித்தமலம் அறிவித்து அந்த சித்தமலம் அறிவித்து அப்படிங்கறத பத்தி பாடும் பொழுது ஃபர்ஸ்ட் அச்சோபதிகத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு அதுல அந்த வரி வருது. முக்தி நெறி அறியாத அறிவித்து பழவினைகள் பாருமனம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனைக்கு அருளியமாக அறிவித்து சிவமாகி இணையாண்ட அத்தனை அருளியவாரோவே. அப்ப சித்தத்திலே மலம் இருந்தால் தெரியாது. அந்த உப்பலம் என்னன்னா ஆணவம் மாறி அந்த உயிர்களுக்கு வந்து அப்ப முழுவதும் அதனால குரு உணர்த்தத்தான் நாம உணர முடியுமே தவிர நம்மாலே உணர முடியாது. நோக்கரிய நோக்கு கண்டு நுணுக்கரிய நுண்ணறிவு கொண்டு அவன்தான் நமக்கு காப்பாற்றணுமே தவிர்த்து வேற யாரும் முடியாது. வஞ்சிக்கின்ற வாசியை வஞ்சிக்காத தன்மைக்கு மாற்றும் கருணையை அவன் தான் நமக்கு செய்யணும். நரியை குதிரை பரியாற்றி ஞானமெல்லாம் நிகழ்வித்து தரக்கூடியவன் அவன் ஒருவன் தான். நம்மனால் ஆகிற காரியம் எந்த செயலையும் நிகழ்விக்கவே முடியாது. நாம யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். அடிகளுக்கு வந்து தென்னாடு அனுபவம் பெருந்தறி அனுபவம் மதுரை அனுபவம் அம்மா அனுபவங்களையும் அம்மாவும் அனுப்பி அனுப்பி வச்சிருக்காங்க. பல்லல் பெருமான ஒளிவண்ணிலே கலந்து நான் என்ற
வயதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் சொன்னேன், ஒரு எந்த வித சலனம் இல்லாமல் உலக மயக்கமும் அருளியல் மயக்கமும் இல்லாத ஒரு பேரானந்த நிலையை அந்த ஒளிவண்ண திருமேனியிலே கலந்த போது அம்மா அந்த ஆனந்தத்தை அனுபவித்து இருக்கும் கிடைக்கும். அப்ப அடிகளின் சிந்தனை அவன் என்ன பண்ணா, அடிகளுக்கு இந்த மாதிரி அனுபவத்தையெல்லாம் கொடுத்து அவர் மனத்தை பிச்சேற்றினான். அவ அடிகளின் சிந்தனையிலேயே சிந்தனையே இல்லாத நிலைக்கு கொண்டு சென்றான். என்னமில்லா இந்த அனுபவத்தை அருளினான். இறைவன் தான் அரிய பொருள், வாழ்முதலாகிய பொருள், பேரண்டனாகிய நாயகன், அறிவு பெறக்கூடிய நிலை, சித்தமலம் அற்றுப்போன இடத்திலேயே பெறக்கூடிய நிலை, சிந்தை தெளிவித்த இடத்தில் பெறக்கூடிய நிலை, அவிநாசி அரிய பொருளே அவிநாசி. அவிநாசி என்பதன் பொருள் பாவங்களை நாசம் செய்யக்கூடியது. அப்ப அவன் ஒருத்தன் தான் நம்ம பாவங்களை எல்லாம் நாசம் செய்யக்கூடியவன். எங்க நம் கர்ம வினைகள் எல்லாம் கட்டறுக்கப்படுகிறதோ, எங்கு பூர்வ ஜென்ம கடன்கள் எல்லாம் வேறறுக்கப்படுகிறதோ, அந்த இடத்தில் பாண்டி வெள்ளமாக, கருணை வெள்ளமாக, அருள்நடை புறக்கும் அமுதாக, திருகட குற்றம்பலம் வழியாக, தாமரை வழியாக உள்ளே நுழைந்த நம் உடல் முழுவதும் வெள்ளம் பாய்ந்து அந்த அருள் வெள்ளத்திலே அண்ட துரிசு, பிண்ட துரிசு, அகிழ துரிசு, பேருயிர் துரிசு என்று அனைத்து துரிசுகளும் அற்று போகும்படியான அருக்கருணை அரிய பெரிய பரஞ்சோதி, ஜோதிமயமானவன். அவன் எப்படி இறைவன் ஜோதிமயமானவன், தெரிவதற்கும் அறிவதற்கும் அறியவன், உணர்வுக்கு மட்டுமே புலப்படக்கூடியவன், உணர்வு கடந்ததோர் உணர்வில் நிலை பெறக்கூடியவன். அந்த அரிய பரஞ்சோதி என் உணர்வில் கலந்து, உணர்வில் கலந்து உடல் கடந்த பயணத்தில் தோய்ந்து எனக்கு நிறை அனுபவத்தை அருளி செய்தான். தாங்கள் செய்த அருட்கருணைக்கு நான் என்ன கைமாறும் செய்ய முடியாது. அவன் கருணையே வடிவானவன். தயா என்றால் கருணை இல்லையா என்று ஏங்கி அழுகின்ற உயிருக்கு இறங்கி தாயாய் உலையை தந்து நம்ம எல்லாம் சவலையாய் போகாமல் காத்து ஆட்கொள்ளும் குருமணியாக வரக்கூடிய மாபெரும் கருணையாளன். முதல்ல மட்டும்தான் அவன் வந்து உணர்வால் உணர வேண்டிய ஒரு உணர்வு அப்படிங்கறத பத்தி முக்கியமான கருத்து வந்து உணர்வால் உணர வேண்டிய ஒரு உணர்வு. இரண்டாவது விஷயம், திருவாசகத்தில் உள்ள ஒரு வாசகம் போதும் நம்மையும் நம் உடையவனையும் ஒன்றுவித்து தரும் என்ற வள்ளல் பெருமானாரின் கருத்து. மூன்றாவதா பார்த்தோம்னா, உடல் என்னும் பாண்டம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி வீணே கழித்துக் கொண்டிருக்கிறோம், இதை அறிந்து நம்ம வந்து நல்வழியில் நம்மை நன்னைப்படுத்த எம்பெருமானும் கருணை வேண்டும் என்று அவனை சரணடைய வேண்டும் என்பது. நாலாவதான கருத்து, முக்கியமான கருத்து, சிந்தேதனை தெளிவிப்பு என்பதும் சித்தமலம் அறிவிப்பும். இந்த ரெண்டும் வந்து நம்மளால பண்ணக்கூடிய காரியம் அல்ல. வினைக்கேடன் ஒருவனால் தான் வினையை வேறறுக்க முடியும் என்ற கருத்து முக்கியமான கருத்து. இது பெறப்படுகிறது. அப்ப திருவாசகத்தினுடைய பாடுபொருள் வந்து சுத்த அறிவு. சிந்தேதனை தெளிவித்து சித்தமலம் அறிவித்து இருந்தமையால் இது வந்து சுத்த அறிவு. சிவம் பாடியவர் யார், அறிவால் சிவமான மாணிக்க வாசக பெருந்தகை. இந்த பாடல் பயன் என்னன்னா, மரணமெல்லா பெருவாழ்வு அருள் பெற்ற உயிர். நிறைய பேரு அடியார்கள் எல்லாம் நிறைய அருள் அனுபவங்களை பெற்றிருப்பார்கள். மீண்டும் அருள் அனுபவத்தை இழந்து தவிப்பதற்கான சாத்திய கூறுகள் உண்டு. அவ்வாறு வருந்தும் பொழுது வேண்டத்தக்கது அறிவோய் நீ
வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டாமுழுதும் அறிவோய் நீ, வேண்டும் அயன்மா கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டார், வேண்டி நீயாதருள் செய்தார், யானும் அதுவே வேண்டினல்லால் உண்டென்னில் அதுவோ உந்தன் விருப்பன்றேன். அப்படி அப்படி வருந்தும் பொழுது வேண்டத்தக்க அறிவுணி என இறைவனை சரணடைந்தால் அவ்வுயிரனை அடியார் கூட்டு கூட்டில் சேர்த்து வைப்பான். அப்ப அடியார் கூட்டு அப்படிங்கிறது எவ்வளவு மிக முக்கியமானது அப்படிங்கறத அகவல்லையும் சொல்லுவாங்க. ஔவையார் அருளி செய்த அந்த விநாயகர் அகவலும் வேடமும் இரு விளங்க நிறுத்தி குடுமை தொண்டர் கொள்ளாத்துடன் கூட்டியும், வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்ட குழாத்துடன் கூட்டி சக்கரத்தை அருபொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து சித்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகல சரணே, வித்தக விநாயக விரைகல சரணே. அப்பா இந்த இடத்துல அடியார் கூட்டுங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறது இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்கணும். அழிவில்லாத இன்பப் பொருளை முழுது உலகம் தரும் மெய்ப்பொருளை மணிவாசக பெற்று அனுபவித்த ஆனந்தத்தை நாமும் பெற்று உறுதியடைய கருணை செய்திருக்கிறான் இறைவன். ஆகையால் திரு வாசக அமுதை ஆரப்பருகி ஆனந்த நான் இத எழுதிட்டிருக்கும் பொழுது ஒரு உணர்வு ஒரு சினிமா பாட்டும் சைட்ல எழுதப்பட்ட திருவாசகத்தையும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப அந்த சினிமா மெட்டில திருவாசக உணர்வு எனக்கு வெளிப்பட்டது. உள்ளிருந்த அவன் கொடுத்த வார்த்தை இந்த எந்த வார்த்தையும் நான் சொன்ன வார்த்தை கிடையாது. உள்ளிலிருந்து எம்பெருமான் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் உணர்வில் தோய்ந்து நான் உணர வேண்டும், உணர்ந்த பின்னால் தெரிய வேண்டும், தெளிய இறைவன் கருணை வேண்டும் அப்படின்னு மூணு வரி பாட்டு. எனக்கு இன்னொரு பாடணும்னு ஆசையா இருக்கு. உணர்வில் தோய்ந்து நான் உணர வேண்டும், உணர்ந்த பின்னால் தெளிய வேண்டும், தெளிய இறைவனின் கருணை வேண்டும், தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் போற்றி, கைலை மலையாளே போற்றி போற்றி. அறிவுறுத்தல் நாடகத்தாலும் நடிகார் போனடித்து நான் நடுவே வீரகத்தை புகுந்திடுவார் மிக பெரிதும் விரைகின்றேன், ஆடகச்சி மணி கொண்டே விஜயராம்பனகன் ஊடகத்தை நின்றொருகா தந்தருளையானே, யானேதோ பிறப்பஞ்சே இறப்பதற்கே என் கடவே, வானேயோ பெறவேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிழே, தேனேயோ மலக்குன்றை சிவனேயோ பெருமானுமனின் மலபாதம் அவை காண்பான் நாயடியே, இருந்தோவே தூவேன் மெழுகேன் கோத்தாரே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யான் எனதெந்த அவற்றை போய் கூத்தாட்டு, வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே, துவரும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் கொள்ள வேண்டி சூழ்ந்தமரே கரமுரலும் தாரோயே நாயடியே பாச பிற பருத்த
திருவள் பாடுவன நாள்வேதம் குறவுவார் குழல் மடவார் கூருணையால் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியான்கள் மேன்மேலும் அறவுவார் கலலினைகள் காண்பரோ அறியானே அறியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தின் பெரியானே சிறியேனே ஆட்கொண்ட பெய்களுக்கீழ் விரையாந்த மலத்தூவேன் வியந்தலரே நயந்தொருகேன் பரியே நான் நாமாறேன் சாவேன் நான் சாவேனே வேணில் வேல் மலர் கணைக்கும் வெண்ணகை உருவாய்கறிய வானலா கண்ணியக்கும் பதை தொருகோ பால் நெஞ்சே ஊனெல்லாம் நின்று நெஞ்சமே மல்வினை பட்டு ஆழ்கின்றாய் ஆனாம சாப்பானே தானே சூழ்கின்றாய் கேளுனக்கு சொல்கின்றேன் பல்காலம் மீள்கின்றாய் நீ அவள கடலாய நீயவள கடலாய வெள்ளத்தே திருப்பெருந்துறையில் அருளியது சிவானந்தம் மேலிடுதல் தாயன் மேனாதொரும் பிரியாமிரை கேடாமிடை பாதா சென்னாவல பரசும் புகழ் திருப்பெருந்துரை உறைவாய் என் நாட்கள் தென்னாயிருமா கேங்கினியானே நான் ஆரடி அணைவான் ஒரு நாய் தேதவித்திட்டெங்கு ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உலம் பிரியான் ஏனா கடை முடியான் மன்னதிரு பெருந்துரை உறைவான் வானோர்களும் அறியாததோர் மனமீந்தன எனக்கேனை நான் கதறேன் கடலிரவாவது மறியேன் மனவாசகம் கடந்தான் உன்னை மத்தோர் மத்தனாக்கி சினமாள் விடை உடையான் மன்னதிரு பெருந்துரை உறையும் பணவன் எனக்கையுருக்கி பிணைத்தான் புகுந்தெல்லே பெருந்துரையில் உரை வெம்மான் மனத்தான் தன்னை நகத்தான் மறுமாக்க திடையானே பட்டாங்கவை தேச்சாசனை முனியான் மன்னதிரு பெருந்துரை இறைத்தி கற்றாங்கவன் கலல் வேலின்படும் குடுவின் கலந்தே கடலின் திரை அதுபோல் வரு கலக்கம் மல மறுத்தேன் உடலும் எனதுயிரும் புகுந்தொழியாவண்ணம் இறைந்தான் சுடரும் சுடர் மணி சூடியதிரு பெருந்துரை உரையும் பழரும் தடை மகுட தெங்கள் பறந்தான் செனபடிரே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் வேண்ணாம் வேண்டேன் பிற பிறப்பு சிவம் வேண்டாதமை நானும் வேண்டேன் ஒற்றேனே கோட்டே எனக்கெங்கோ குறை கடல் வாயமுதெங்கோ ஆற்றே எங்கள் அறனே அரு மருந்தே எனதே வேட்டார் வயல் உடை சூழ்நரு திரு பெருந்துரை உரையும் நீ காதரு திரும்பே நீ மலரே உனையானே எச்சம் அறிவே நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அரு மருந்தே எனதமுதே செச்சை மல குறைமேனியன் திருப்பெருந்துரை நிச்சம் என நெஞ்சில் மணியானாயே வான் பாவிய உணர தவ தவமே செய்ய அவமே உன் பாவிய உடலை சுமந்தடவி மரமானே வேள்வாய் மலர் கொண்டை மண்ணு திருப்பெருந்துரை உறைவாய் நான் பாவிய நானால் உனை நல்வாய் எனலாமே நான் பாவிய நானால் உனை நல்வாய் எனலாம் ஆமே
அல்லாதவர்கள் பேசிய பேச்சுக்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மொழியில ஒரு இது சொல்லுவார், கோயில்ல வச்சு எத்தனையோ பேர் பேசுவாங்க, பேசுவது நம்முடைய உள்ளத்திலே அப்படியே கேட்டு அது உறையும். மறுவாளர் பேசுவது எந்த காதில் வாங்கி அந்த காதில் போய்விடும். அதே கருத்தான் மறுவாளரும் பேசுவார், அவர் பேசுவது எந்த காதில் வாங்கி இந்த காதிலும் போயிடும். ஆனா அறுவாளர் பேசுவது அப்படியே யார் அந்த இன்றைக்கு இன்றைக்கு பேசி அத்தனை பேருடைய பேச்சுக்களும் நிச்சயமாக எல்லாம் எனக்கு தெரிகிறது. ஏன்னா இங்க வந்து ஒன்னாவது சோலை கிடையாது. அந்த மாதிரி பேச்சுக்கள் எவ்வளவு அருமை, என்ன அருமை! ஏன்னா எல்லோருக்கும் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டார்களா, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டார்களா, இன்ன மாதிரி தான் இருந்தது. ஆக இந்த அத்தனை பேருடைய பேச்சுக்கும் மூல காரணம் என்பதை நம்முடைய அன்னை தான் என்பது நாம் எல்லோரும் அறிந்தது. இருப்பினும் இன்று இன்னும் சிறிது நேரம் இருக்க குரு போட்டி படிக்க வேண்டும். இந்த குரு போட்டி இருந்தால் கையில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் படிக்கலாம். இந்த குரு போட்டி இருந்தா குரு போட்டி இருந்தா அந்த பேப்பர் எடுக்கலாங்க, படிப்போம். ஒண்ணுதான் இருக்கு இந்த பேப்பர் இருக்கா? திருச்சி தம்பலம் ஓம் அருவி குருவி போற்றுவோம், ஓம் ஆனந்த உருவி போற்றுவோம், ஓம் ஜிகதரம் ஆனாய் போற்றுவோம், ஓம் ஈசனி நேசனி போற்றுவோம், ஓம் உருவாய் உணசே போற்றுவோம், ஓம் என்னே எழுத்தே போற்றுவோம், ஓம் ஏகா அனைத்து ஓம் ஐயங்கள் அகற்றுவோம் போற்றுவோம், ஓம் சிந்தனைக்கு அறியாய் போற்றுவோம், ஓம் சுரலே போற்றுவோம் ஓம் ஜோதியே சுடரே போற்றுவோம் ஓம் தந்தையே தாயே போற்றுவோம் ஓம் தற்பரவே போற்றுவோம் ஓம் தன்னமயமாய் நின்றாய் போற்றுவோம் ஓம் தனி துணையே போற்றுவோம், ஓம் தாயினும் இனியாய் போற்றுவோம், ஓம் தானந்தம் ஆனாய் போற்றுவோம், ஓம் திருநாய் போற்றுவோம், ஓம் திருநாசகம் தந்தாய் போற்றுவோம், ஓம் துரிய நிலையே போற்றுவோம், ஓம் தூய அறிவே போற்றுவோம், ஓம் தூண்டாமணியே போற்றுவோம், ஓம் தெருளே மருளே போற்றுவோம், ஓம் நிம்மலத்தொருவனே போற்றுவோம் ஓம் நீக்காத குணத்தை போற்றுவோம் ஓம் நீதியே நிறைவே போற்றுவோம்
ஓம் தந்தையே தாயே போற்றுவோம்,
ஓம் தத்தர வெளியே போற்றுவோம், ஓம் அன்னயமாயிருந்தாய் போற்றுவோம், ஓம் துணையே போற்றுவோம், ஓம் தாயினும் இனியாய் போற்றுவோம், ஓம் ஆனந்தமாய் போற்றுவோம், ஓம் திருவருளாய் போற்றுவோம், ஓம் திருவாசகம் தந்தாய் போற்றுவோம், ஓம் புதிய நிலையே போற்றுவோம், ஓம் தூய அறிவே போற்றுவோம், ஓம் தூங்கா அணியே போற்றுவோம், ஓம் திருளே அருளே போற்றுவோம், ஓம் புதிர்காத காலனே போற்றுவோம், ஓம் தேவாரத்தை போற்றுவோம், ஓம் குடகரியாய் போற்றுவோம், ஓம் நந்தா விளக்கே போற்றுவோம், ஓம் நங்கள் திருமானே போற்றுவோம், ஓம் நித்தியமே சத்தியமே போற்றுவோம், ஓம் மின்னல சொருபமே போற்றுவோம், ஓம் நீக்காத மனதே போற்றுவோம், ஓம் நீதியே நிறையே போற்றுவோம், ஓம் நெஞ்சம் நிறைந்தாய் போற்றுவோம், ஓம் நெடுந்தகையே போற்றுவோம், ஓம் நெறியே அருளே போற்றுவோம், ஓம் பரம்பர வெளியே போற்றுவோம், ஓம் பராபர ஒளியே போற்றுவோம், ஓம் பசுபாதம் அறுத்தாய் போற்றுவோம், ஓம் பண்ணின் திசையே போற்றுவோம், ஓம் பாரமாய் போற்றுவோம், ஓம் பாதமல தந்தாய் போற்றுவோம், ஓம் பாவநாதாய் போற்றுவோம், ஓம் திருவிழா பெரியாய் போற்றுவோம், ஓம் புனிதா புண்ணியா போற்றுவோம், ஓம் பிராண காரணா போற்றுவோம், ஓம் பூரண சொல்லே போற்றுவோம், ஓம் போதாங்கே போற்றுவோம், ஓம் பேச அனுமதியே போற்றுவோம், ஓம் பொங்கும் கருணையே போற்றுவோம், ஓம் செய்யே போற்றுவோம், ஓம் பொருளே அருளே போற்றுவோம், ஓம் மண்ணே வெண்ணே போற்றுவோம், ஓம் மந்திர சித்தியே போற்றுவோம், ஓம் மன்ற ஆடுவாய் போற்றுவோம், ஓம் மண்ணே ஜோடியே போற்றுவோம், ஓம் மரபையில் நாடே போற்றுவோம், ஓம் ஆசத்த ஜோதியே போற்றுவோம், ஓம் மாறா அன்புதியே போற்றுவோம், ஓம் மெய்யா தீர்கா போற்றுவோம், ஓம் மேதா மணியே போற்றுவோம், ஓம் உண்மலம் அருப்பாய் போற்றுவோம், ஓம் முத்தாங்க முதலே போற்றுவோம், ஓம் மூர்த்தியே கீர்த்தியே போற்றுவோம், ஓம் மெய்யின்ப வீரே போற்றுவோம், ஓம் மோனமே ஞானமே போற்றுவோம், ஓம் ஜானே தானே போற்றுவோம், ஓம் யாவரும் அறிவாய் போற்றுவோம், ஓம் படலூர் வள்ளலே போற்றுவோம், ஓம் வள்ளாளனே மோனமே போற்றுவோம், ஓம் வள்ளல் குருவே போற்றுவோம், ஓம் வாழ் முதலே போற்றுவோம், ஓம் வாழ்வே வைத்தே போற்றுவோம், ஓம் வாத உதரே போற்றுவோம், ஓம் வான நாடரே போற்றுவோம், ஓம் மணிபாசகராய் மலர்ந்தாய் போற்றுவோம், ஓம் நாவுக்கரசராய் நடிந்தாய் போற்றுவோம், ஓம் பாலிய சோமாய் கவிந்தாய் போற்றுவோம், ஓம் சுந்தர மூர்த்தியாய் குழந்தாய் போற்றுவோம், ஓம் பட்டினத்து அடியாய் கைந்தாய் போற்றுவோம், ஓம் ஆயு மாணவனாய் குழந்தாய் போற்றுவோம், ஓம் பரமஹம்சமாய் பரந்தாய் போற்றுவோம், ஓம் விவேகானந்தராய் இளைஞனாய் போற்றுவோம், ஓம் அருணகிரியாய் சந்தாய் போற்றுவோம், ஓம் வெளிக்குள் வெளிக்காட்டினாய் போற்றுவோம், ஓம் சும்மா இருக்கும் சுகம் தந்தாய் போற்றுவோம், ஓம் தாய் ஜோதியே போற்றி போற்றுவோம், ஓம் தாய் ஜோதியே போற்றி போற்றுவோம், ஓம் தாய் ஜோதியே போற்றி போற்றுவோம், ஓம் 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 அறிவே குருவே போற்றுவோம், ஓம் ஆனந்த குருவே போற்றுவோம், ஓம் ஜிகபரம் ஆனாய் போற்றுவோம், ஓம் ஈசனே ஈசனே போற்றுவோம், ஓம் உருவாய் அருவாய் போற்றுவோம், ஓம் ஓமே உணரே போற்றுவோம், ஓம் எழுத்தே போற்றுவோம், ஓம் ஏகா அநேகா போற்றுவோம், ஓம் ஐயங்கள் அகற்றுவாய் போற்றுவோம், ஓம் ஒளியே வெளியே போற்றுவோம், ஓம் ஓங்கார குருவே போற்றுவோம், ஓம் அம்பியம் இப்பாய் போற்றுவோம், ஓம் கண்ணே கருத்தே போற்றுவோம், ஓம் காணாத காட்சியே போற்றுவோம், ஓம் குருவே குருவே போற்றுவோம், ஓம் கேடில் புகழாய் போற்றுவோம்,
ஓம் உள்ளாடியே பக்திவோம், ஓம் கோதிலா அங்கே போட்டிவோம், ஓம் தாய் கோதியே போட்டிவோம், ஓம் சாச்சரியை எத்தனை போட்டிவோம், ஓம் சிதானந்த துருபமே போட்டிவோம், ஓம் புத்தி நிலையே போட்டிவோம், ஓம் சிந்தனைக்கு அறியாய் போட்டிவோம், ஓம் புத்தரமே தத்தரமே போட்டிவோம், ஓம் புத்த அறிவே போட்டிவோம், ஓம் தொத்தரிய மௌனமே போட்டிவோம், ஓம் செந்தழனியே போட்டிவோம், ஓம் செந்தாமரையே போட்டிவோம், ஓம் சொல்லே பொருளே போட்டிவோம், ஓம் போதிகே சுடரே போட்டிவோம், ஓம் பூலொழி விளக்கே போட்டிவோம், ஓம் தந்தையே தாயே போட்டிவோம், ஓம் தந்தன வெளியே போட்டிவோம், ஓம் தன்மயமாய் நின்றாய் போட்டிவோம், ஓம் தனி தன்னையே போட்டிவோம், ஓம் தாயினும் இனியாய் போட்டிவோம், ஓம் ஆனந்தம் ஆனாய் போட்டிவோம், ஓம் திருவருள் ஆனாய் போட்டிவோம், ஓம் திருவாசகம் தந்தாய் போட்டிவோம், ஓம் தூய நிலையே போட்டிவோம், ஓம் தூய அறிவே போட்டிவோம், ஓம் தூண்டா மணியே போட்டிவோம், ஓம் பெருளே மருளே போட்டிவோம், ஓம் திருக்காத ஞானமே போட்டிவோம், ஓம் தெளிந்த ஞானமே போட்டிவோம், ஓம் தேவாரத்தின் தேவை போட்டிவோம், ஓம் தொடர்பறியாய் போட்டிவோம், ஓம் அந்தா விளக்கே போட்டிவோம், ஓம் நன்கள் பெருமானை போட்டுவோம், நித்தியமே சத்தியமே போட்டிவோம், ஓம் இன்னும் சொர்க்கமே போட்டிவோம், ஓம் நீங்காத உணவே போட்டுவோம், ஓம் நீதியே நிறைவே போட்டுவோம், ஓம் நெஞ்சம் இருந்தா போடுவோம், ஓம் எடுத்தவையே போட்டுவோம், ஓம் நீதியே அருமே போட்டுவோம், ஓம் பரம்பர வெளியே போட்டுவோம், ஓம் பராபர ஒழியே போட்டுவோம், ஓம் பசுபாதம் அழப்பாய் போட்டுவோம், ஓம் பண்ணி இசையே போட்டுவோம், ஓம் பாலெல்லாம் ஆனாய் போட்டுவோம், ஓம் பாதங்கள தந்தாய் போட்டுவோம், ஓம் பாதநாசாய் போட்டுவோம், ஓம் திருவிழா பெரியாய் போட்டுவோம், ஓம் புனிதா புண்ணியா போட்டுவோம், ஓம் பிராண காரணா போட்டுவோம், ஓம் பூரண பொருளே போட்டுவோம், ஓம் போதாத நெறியே போட்டுவோம், ஓம் பேசா அனுபூதியே போட்டுவோம், ஓம் தொங்கும் கருணையே போட்டுவோம், ஓம் போகிறா நெறியே போட்டுவோம், ஓம் பொருளை அருளே போட்டுவோம், ஓம் அண்ணே எண்ணே போட்டுவோம், ஓம் மந்திர திசையே போட்டுவோம், ஓம் அன்புள் ஆடுவாய் போட்டுவோம், ஓம் அடியே ஒழியே போட்டுவோம், ஓம் மறைவையில் நாவே போட்டுவோம், ஓம் ஆசத்த போதியே போட்டுவோம், ஓம் மாறா அனுபூதியே போட்டுவோம், ஓம் மெய்யா விகிதா போட்டுவோம், ஓம் மேதா மணியே போட்டுவோம், ஓம் உம்மலம் அறுப்பாய் போட்டுவோம், ஓம் உத்தாந்த முதலே போட்டுவோம், ஓம் மூர்த்தியே கீர்த்தியே போட்டுவோம், ஓம் மெய்யந்த வீடே போட்டுவோம், ஓம் மோனமி நானே போட்டுவோம், ஓம் யானே தானே போட்டுவோம், ஓம் போட்டுவோம், ஓம் அல்லாதே போட்டுவோம், ஓம் அல்லல் குருவே போட்டுவோம், ஓம் வாழ்முதலே போட்டுவோம், ஓம் வாழ்வே வைத்தே போட்டுவோம், ஓம் வாத வீரரே போட்டுவோம், ஓம் வான நாடரே போட்டுவோம், ஓம் மணி வாசகராய் பழந்தாய் போட்டுவோம், ஆவுக்கு அறந்தாய் நடித்தாய் போட்டுவோம், ஓம் தாழியை போனாய் கவிந்தாய் போட்டுவோம், ஓம் சுந்தர முக்தியாய் குழந்தாய் போட்டுவோம், ஓம் பட்டினத்தடியாய் வைத்தாய் போட்டுவோம், ஓம் நாயு மாணவனாய் முழந்தாய் போட்டுவோம், ஓம் பரமஹஸ்தமாய் பரந்தாய் போட்டுவோம், ஓம் விவேகானந்தராய் யோகினாய் போட்டுவோம், ஓம் அருணகிரியாய் அமர்ந்தாய் போட்டுவோம், ஓம் வெளிக்குள் வெளிக்காட்டினாய் போட்டுவோம், ஓம் தும்பாயிருக்கும் முகம் தந்தாய் போட்டுவோம், ஓம் தாயோதியே போட்டி போட்டுவோம், ஓம் தாயோதியே போட்டி போட்டுவோம், ஓம் தாயோதியே போட்டி போட்டுவோம், ஓம் ஓம் அடுத்த வருஷம் நம பார்வதிபதையே மகாதேவா, என்னாடுடைய சிவனையை போற்றி, என்னாட்டவருக்கும் இறைவனா போற்றி, சிவேசா சிவ சிதம்பரம் திருவாரூரார்த்தபடிகளை போற்றி போற்றி, வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க, அன்னையின் திருவடிகள் போற்றி போற்றி.
சிவாய நம. சிவாய நம, சிவாய நம. இறைவன், இறைவனின் பெருங்கருணையினால் நாம் இன்று அனைவரும், அதுவும் அடியார்கள், எல்லா அடியார்களும் ஒன்னு போல சேர்றதுங்கிறது ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. அது இறைவனோட கருணையினால நம்ம எல்லாருக்கும் அது ஏற்பட்டிருக்கு. சோ அதனாலதான் அந்த காலத்திலேயே வந்து இறைவன், இறைவனை அருளை பெறதுக்கு குரு கண்டிப்பா வேண்டும். அதான் மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா, பிதா, அதுக்கப்புறம் குருவை கொண்டு வந்து குருவின் மூலமாதான் நாம் தெய்வத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நியதி, அது கண்டிப்பாக எழுதப்பட்ட உண்மை. அதுக்காக தான் இப்ப நிறைய பேரு கடவுளே கூட காட்சி கொடுப்பாங்களாம் மக்களுக்கு. காட்சி கொடுத்து நீ ஒரு தகுந்த குருவை தேடி கண்டுபிடிச்சு குரு மூலமா என்கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அப்புறம் அந்த மனிதன் வந்து குருவை தேடி 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 இறைவனை கூட சீக்கிரம் கண்டுட்டானா. குருவை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் கொடுக்காம நமக்கு நம்முடைய அன்னை வந்து ஒரு நல்ல குருவா எல்லாருக்கும் அமைஞ்சிருக்காங்க. ஒரு சில குருவெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்கணும். அப்புறம் நிறைய எழுதி வச்சிருக்கோம், வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம், இதெல்லாம் போய் கேட்கணும் அப்படி அப்படின்னு. அவங்கள பார்த்த உடனே வாய் அப்படியே அடைச்சிடும். இங்க அப்படி கிடையாது, நம்ம வாய் அடைச்சு போயிட்டா கூட அம்மா அம்மா என்னம்மா கண்ணு ஏதாவது சொல்லணும்னு வந்தியோ, நீ சொல்லலையா அப்படின்னு கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு அன்பான குரு நமக்கு கிடைச்சது உண்மையிலேயே நாம் செய்த புண்ணியம். நானேயோ தவம் செய்தேன் அப்படிங்கிற மாதிரி சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகருக்கு திரு சிவபெருமான் எப்படி குருவா வந்திருக்காரோ அது மாதிரி நம்ம திரு சகுந்தலா அம்மாவை குருவா ஏற்றுக்கிட்டு சிவபெருமான, சிவபெருமான பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லாமே எடுக்கணும். அதனாலதான் திரு திருமந்திரத்துல திருமூலர் கூட தெளிவு குருவின் திருமேனி காண்ட, ஒரு மனுஷன் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி வேதம் படிச்சிருப்பாங்க, ஆனா வேதம் படிச்சவன் அவன் வந்து அந்த ஸ்லோகம், அது சமஸ்கிருதம் தானே, ஸ்லோகம் சொல்லும் போது அவனுக்கு கண்ல நீர் வர்றது இல்ல. தமிழ் நம்ம அர்ச்சனை பண்ணும் போதுதான் அவர் அவர் எப்படி உணர்ந்து எழுதியிருக்கிறார் பாருங்க. வாழ்க்கை ஒரு தந்தை வெறுத்திடவே, அதாவது நம்ம என்ன ஒரு தவம், அதாவது இன்னொன்னு சொல்லுவாங்க, தவம் செய்தேன் அருள் செய்தாய், அருள் செய்தேன் தவம் செய்தாய். எதை நம்ம முன்னால பண்ணணும்னு தெரியாது. நான் தவம் செஞ்சதுனால நீ எனக்கு அருள் கொடுத்தியா, இல்ல அருள் நான் ஏற்கனவே செஞ்சதுனால நான் இன்னைக்கு இப்ப தவம் பண்ண வச்சியான்னு கேள்வி கேட்டா அதற்கு பதில் இல்லை. சோ அப்ப இந்த பாட்டை நீங்க, இந்த நாலு வரி பாட்டை சாதாரண ஒரு பாமரன் கூட நாலு வாட்டி பாடும்போது அவனுக்கு அதுல உள்ள அது அந்த பாடல்ல உள்ள அர்த்தம் வந்து அவனுக்கு புரிஞ்சிடும். அதாவது தேனா இனிக்கிற சிவபெருமான் அவன் தான் வந்து நம்ம உள்ள புகுந்து நம்மளை படிக்க வைக்கிறான், நம்ம போய் நிக்கல. அதுதான் சொல்றாங்க, மனிதராகிய நீங்க வந்து ஒரு அடி முன்னால எடுத்து வைங்க, நான் இறைவனை கும்பிடணும்னு ஒரு எண்ணத்தை விதைச்சு ஒரு அடி நீங்க முன்னால வந்தீங்கன்னா இறைவன் 10 அடி கீழே வரங்கி வராரு. அதனாலதான் அவர் சொல்றார், நானேயோ தவம் செய்தே சிவாய நம எனக்கு தேனாய் என் அமுதமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தே என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தான். நீங்க நினைச்சா போதும் அவர் வந்துருவாரு. ஆனா நம்ம நினைக்கதான் மாட்டேன்றோம். என்னன்னா அதுவும் நம்மளுடைய வினைப்பயன். காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த வயிற்று பாட்டுக்கு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஊனை வளர்க்கறதுக்கு என்ன சாப்பாடு செய்யணும், அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா, அப்புறமா ஆபீஸ் போகணுமா, ஆபீஸ்ல வேலையை பார்த்தோமா, ஆபீஸ்ல வேலை பாக்குற ஆபீசருக்கு அப்படி புகழ்ந்து பாடுறோம். ஆனா இதை எல்லாத்தையும் உருவாக்கிய காரணகர்த்தா சிவபெருமான, சிவபெருமானே வாழ்கன்னு ஒரு வாக்கி சொல்லாம நம்ம போறோம். அவரை மாறி நின்று மயக்கிடும் வஞ்ச புலனைந்தும் வழியடைத்த அமுதே. அவர் என்ன சொல்றாரு, குரு கிட்டயோ சிவன்கிட்டயோ நீங்க சொல்லிடுங்க, எப்பா எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நான் உன்ன கும்பறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு எனக்கு கருணை காட்டு அப்படின்னு நம்ம 2 நிமிஷம் கேட்டிருந்தா கண்டிப்பா அவர் 4 நிமிஷம் நமக்கு கொடுத்துருவாரு. சோ நம்ம நினைக்கிறதுலதான் இருக்கு இறைவன் வந்து நமக்கு அருள் புரியறதுல. அதுவும் இல்லாத அருளாளர்கள் நிறைய பேரு, நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சு அவங்களும் ஒரு புத்தகம் எழுதி அதையெல்லாம் நீங்க படிச்சாலும் அருளாளர்கள் என்ன சொன்னாங்கிறத நீங்க உணரணும்.
நானும் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சிட்டு கடவுள் உங்களுக்கு ஒரு பாட்டு ஒரு திருவாசகத்தை நீங்க வந்து மனப்பாடமா அதோட அர்த்தமே தெரியாம சொல்றதுங்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது எப்படி இருக்குதுன்னா, நம்ம இந்த காலத்து கல்வி இது மாதிரி எல்லாரும் 10th 480 மார்க் வாங்கியிருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ஜெனரல் நாலேஜ் பத்தி கேளுங்க, யாருடா இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர், எங்கயோ அதெல்லாம் என் புக்ல எழுதவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் உலகியல் வாழ்க்கை, இப்போ குழந்தைங்க பாருங்க, நம்ம மேலயும் தப்பு இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுக்கறோமே தவிர, உலகியல் வாழ்க்கையில வந்து தோல்வி இருந்தா தோல்வியை கண்டு துவளாதே. தோல்விங்கிறது வெற்றிக்கு முதல் படி. எல்லாரும் இப்படிதான் தோல்வி அடைஞ்சுதான் வெற்றி அடைஞ்சிருக்காங்கிற வந்து அந்த நீதி கதைகள் எல்லாம் நாம் மறந்து விட்டோம். நம் முன்னோர்கள் கொடுத்த நீதி கதைகள், அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு பூஜை முறைகள். ஏன்னா அந்த காலத்துல படிச்சவங்க வீடு படிக்காதவங்க வீடு யாரு வீட்லயுமே என்ன செய்வாங்கன்னா, காலையில எழுந்த உடனே பல்லு தேய்ச்சி முகம் கழிச்சிட்டு விபூதி பூசிட்டு வா, சாப்பிட போறியா விபூதி பூசிட்டு வந்து சாப்பிடு, குளிச்சுட்டு வந்தியா உடனே நீரில்லாம் நெற்றிப்பால் அப்படின்னு எல்லார் வீட்டு பெரியவர்களும் சொல்லிதான் கொடுத்துருப்பாங்க. நாம தான் இந்த மாடர்ன் காலகட்டத்தை செஞ்சியா அப்படின்னு கேட்டா அவன் நான் செய்யலன்னு சொல்ல மாட்டான், அவன் தான் செஞ்சான்னு அடுத்தவனை கைய காமிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குரு குரு வந்து நம்மள எப்பவுமே, அதான் வள்ளலார் புக்ல போட்டிருந்தது, பிழை செய்வதே என் வேலை, அதை பொறுப்பதே உன் வேலை. மனிதராகிய நான் வந்து பிழை செஞ்சுட்டே தான் இருப்பேன், குரு கடவுள் நீங்க வந்து அதை பொறுத்து என்ன ஏத்துக்கோங்க. அதுதான் அம்மாவும் சொன்னாங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து நிறைய நேரம் கிடைக்கல, ஆனாலும் சிவாய நம்ம நான் அதை சொல்ல வரலம்மா, எனக்கும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும், அந்த புத்தகத்தை உடனே மனப்பாடம் பண்ணணும், அதை உடனே உள்வாங்கி உணரணும், அதை அடுத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற நிறைய மனப்போக்கு இருக்கும்போது நேரம் எனக்கு கை கொடுக்கறது இல்ல. இப்ப வள்ளலார பத்தி சொன்ன நீங்க சொன்னீங்க, நிறைய பேர் இங்க வள்ளலார் பாட்டு பாடினாங்க, பட் அதுல எனக்கு எதுவும் தெரியலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இப்ப அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஆகணும், வள்ளலாருக்கு கொஞ்சம் அரை மணி நேரம் ஒதுக்கணும். அப்பவும் அவர் வந்து நீங்க நினைச்சீங்கனாலே அவரே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அதான் அந்த இது சொன்னாங்க, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். குருவடி சரணம் திருவடி சரணம் குருவே சரணம் குருவே சரணம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் கேட்பல் தெளிவு குருவின் திருவாக்கு கேட்பல் தெளிவு குருவின் ரெண்டுமே
எடுத்து பரந்தானே மட்டுலாம் பற்றிலேன் தந்தாய் தில்லைவாழ் கூத்தா சிவகுர சரசே திரு பெருந்துரை முறை சிவனே எல்லை மூலகோ முருவி என்றிருவ காணுநாதிரென்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிறேன் தந்தாய் வருகை